ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மதன். நம்ம இந்திய வெளியில பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போய் கோல்டு மெடல் அடிச்ச இந்தியாவோட தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு 136.6 கோடி மக்களால கொண்டாடப்படுற ஒரே பேரா இருக்கிற நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்திய வெளியில பார்க்க போறோம். கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒரு நபர் கூட கோல்டு மெடல் அடிச்சதே கிடையாது. அப்படி இருந்துட்ட சூழ்நிலைதான் இப்ப வந்து என்னன்னா, நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்ற இவர் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியாவில இருக்கிற 136.6 கோடி மக்களும் என்னன்னா கொண்டாடிட்டு இருக்க ஒரே காரணம் வந்து, கடந்த 100 வருஷமா சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்தியாவில எவ்வளவோ பெரிய பெரிய டேலண்ட்லாம் இருந்தாங்க. பிடி உஷா அப்படின்னு சொல்ற பல டேலண்ட் இருந்தாங்க, ஆனா அவங்களாலாம் முடியாத ஒரு விஷயத்த அத்லெட்டிக் அப்படின்னு சொல்ற அந்த பிரிவில சாதிச்ச நீரஜ் சோப்ராவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா இதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும். நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் என்னன்னா தொடர்ந்து சாதிக்க உங்களுக்கே ஒரு உத்வேகத்தை இந்த வீடியோ தரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு, நீரஜ் சோப்ரா எங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி நேற்று அவங்க ஜெயிச்ச கோல்டு மெடல் வரைக்கும் என்னன்னா பார்ப்போம். நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்ற இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1997 December 24 பிறந்தாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேட்ல பானிபட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீரஜ் சோப்ரா. இந்த நீரஜ் சோப்ரா பிறந்த பானிபட் அப்படின்னு சொல்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னா விளையாட்டுக்கு என்னன்னா ரொம்பவே என்னன்னா பேர் போன ஒரு டிஸ்ட்ரிக்ட். எங்க பார்த்தாலும் என்னன்னா அதிகமா என்னன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம சோப்ராக்கு வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மேல வந்து என்னன்னா எல்லாருமே விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வந்து என்னன்னா எல்லாரும் விளையாண்டுருக்காங்க, அப்போ வந்து சும்மா என்னன்னா போய் கலந்துக்கிற ஒரு இது மட்டும் தான் என்னன்னா தவிர, இந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் என்னன்னா இதுல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கேமா தடையா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட இடை போறாங்க வச்சு ஒரு சின்ன பையன் வந்து என்னன்னா 90 கிலோ இருந்தா என்னன்னா எப்படி இருப்பான், லைட்டா குண்டா இருக்கிறவங்களே எல்லாருமே குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. சோ 90 கிலோ இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க தெரு பையனா இருக்கட்டும், எல்லாருமே என்னன்னா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே ரொம்பவே கலாய்க்கிறாங்க. இதை பார்த்து யார் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோப்ரா கஷ்டப்படுறதோட அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம பையன் இப்பயே இந்த வயசுல நம்மளை தாண்டி எடை கூட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோ அதனால அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர், ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் ஒரு என்னன்னா அடிப்படையான இருக்கிற ஒரு ஜிம்ல போய் சேர்ப்போம், கொஞ்சமாச்சும் எடையை குறைக்க இவனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்ல போய் சோப்ராவை சேர்க்கிறாங்க. ஜிம்ல ஜிம்ல இருக்கிறதா சோப்ராக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால ஜிம் தெரியாம வீட்டுக்கு தெரியாம ஜிம் கட் அடிக்கிறது அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. சுமார் வந்து ஒரு 24 கிலோமீட்டர் வந்து என்னன்னா சைக்கிளிங் ஓட்டினா தான் வந்து இவரோட வயசுக்கு தகுந்த 12 வயசுக்கு தகுந்த இடைக்கு என்னன்னா இவரால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா சைக்கிளிங்லயும் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா இடையை குறைக்கணும், ஆனா என்னன்னா ஜிம்முக்கும் போக மாட்டோம் சைக்கிளும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கோம். சரி ஜாக்கிங் போவோம், காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அளவு ஜாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு நம்ம சோப்ரா. ஃபர்ஸ்டே சொன்னா பானிபட் அப்படின்னு சொல்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து விளையாட்டுக்கு கொஞ்சம் பேர் போன இடம். ஒரு சைட் பார்த்தா கபடி விளையாடுவாங்க, இன்னொரு சைட் பார்த்தா ரன்னிங் ரேஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைட் ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அதிகமா ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியம் தரக்கூடிய இடம் தான். சோ அது மாதிரி என்னன்னா இவர் ஜாகிங் போறதுக்கு பக்கத்துல வந்து ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க, அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாவலிங் த்ரோ. சோ ஜாவலிங் த்ரோ பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒருத்தர் விளையாண்டுருக்காரு, ஜெய்வீர் அப்படின்னு சொல்ற ஒரு பிளேயர் விளையாண்டுருக்கிறத பாத்தீங்கன்னா வேந்து போறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோப்ரா. சோ சோப்ராக்கு என்னன்னா அந்த ஜாவலிங் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆசை வருது, ஒரு கேட்டு பாக்குறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னன்னா போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாய்ப்பும் தராங்க. ஆனா எல்லாரும் பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் சிரிக்கிறாங்க, இவ்வளவு குண்டா இருக்கா இவன் என்னத்த த்ரோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜெய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவர் இன்ஸ்பயர் ஆனார்ல, அவரை போட்டு என்னன்னா பாக்குறாரு இவர் எவ்வளவு தூரம் எரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈட்டியை பிடிச்சி எவ்வளவு தூரம் எரிஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கும் போது 40 மீட்டர் என்னன்னா கிட்டத்தட்ட 40 மீட்டர் இருக்கு எரியாரு. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன ஈட்டியை பிடிச்சி என்னன்னா அவ்வளவு தூரம் எரிய மாட்டாங்களா அந்த இடத்துல. ஆனா வந்து என்னன்னா இவர் எரியாரு, எல்லாருமே அங்க இருந்து என்னன்னா 40 மீட்டர் எரிஞ்சிருக்கான அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு குண்டா இருக்கிற பையன் வந்து 40 மீட்டர் எரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேந்து பாக்குறாங்க. ஆனா ஜெய்வீர் மட்டும் அவர்கிட்ட இருக்கிற டேலண்டா பாக்குறாரு, உனக்கு இவ்வளவு குண்டா இருக்கும் போதும் என்னன்னா உன் பாடி வந்து பிளெக்சிபிளா வளையுது, உன்னால ஈட்டியை த்ரோ பண்ற அளவுக்கு உன்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் டேலண்ட் இருக்கு, நீ அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் அட்வைஸ் பண்றாரு சோப்ராக்கு. சோப்ராவும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை இடைய குறைச்சிட்டே இருக்காரு. இது வந்து ஒரு 2010 கிட்ட நடக்குது. 2014 முழுக்க முழுக்க வந்து இதுல எங்க இறங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவலின் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துல வந்து
சோப்ரா இறங்குறாரு. சோப்ரா இறங்கி என்னன்னா அதுக்கப்புறம் அவரோட பேரை வந்து என்னன்னா நியூஸ் லைன் ஹெட்லைன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அது எப்ப நிறைவேற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 நிறைவேற்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா பானிபட் அப்படின்னு சொல்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் விளாடுறாரு, அப்புறம் ஹரியானா விளாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளாடுறது எல்லாத்தையும் என்னன்னா தொடர்ந்து என்னன்னா ஹாட்ரிக் கோல்டு மெடல் வரைக்கும் என்னன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம கண்டிப்பா என்னன்னா அத்லெட் மூலமா என்னன்னா ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடல் கிடைக்க போதா 2020 நடக்க வேண்டியிருந்ததுல இந்த ஒலிம்பிக். ஸோ என்னன்னா அப்போ வந்து என்னன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க 2020 நடந்துச்சுன்னா கண்டிப்பா என்னன்னா ஒரு கோல்டு மெடல் நமக்கு இருக்கு, கண்டிப்பா என்னன்னா மெடல் அடிப்பாரு, அது கோல்டு மெடலாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், கண்டிப்பா ஒரு டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பா கோல்டு மெடல் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி வாழ்க்கையும் என்னன்னா ஒரு அடி விழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட வந்து ஷோல்டர், இவர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் தான் தூக்கிடுறேன்னா அவரோட ஜாவலிங் ஸ்டிக்கர் எல்லாம் தூக்கி எறிகிறாரு. ஸோ அவர் ஷோல்டர் வந்து என்ன டிஸ்லோகேட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணி என்னன்னா மீண்டும் வந்து என்னால் த்ரோலாம் பண்ண முடியும், ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு என்னால் பழைய மாரி என்னால் த்ரோ பண்ண முடியுமா, அந்த ஸ்டிக்கை எடுத்து என்னன்னா அந்த ஜாவலிங் அப்படின்னு சொல்ற அந்த இதில் வந்து என்னன்னா அவ்வளோ தூரம் த்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னன்னா திரும்பி வந்து என்னன்னா இவர் த்ரோ பண்றாரு, ஆனால் அது ரொம்ப தூரம் போவே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. என்னன்னா இந்த அத்லெட்டிக் அப்படின்னு சொல்ற இந்த பிரிவில் வந்து என்னன்னா கண்டிப்பா ஒரு கோல்டு மெடல் இருக்கே அப்படின்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவரோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் இவர் மட்டும் என்னன்னா அடுத்து என்னன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. இவர் வந்து என்ன நம்மளோட ஸ்டிக்கு வந்து என்னன்னா சைஸை கொஞ்சம் மாற்றுவோம், நம்மளோட ஆங்கிள் வந்து என்னன்னா பழைய ஆங்கிளில் தான் என்னன்னா தூக்கி போட்டு தான் நமக்கு என்னன்னா டிஸ்லோகேட் ஆச்சு. ஸோ என்னன்னா நம்மளோட ஸ்டைலையும் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஸ்டிக்கையும் ஸ்டைலையும் மாத்துறாரு. ஆனால் ஒலிம்பிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ என்னன்னா இப்போ என்னன்னா இந்த ஸ்டைலாம் மாத்துறாரு, இவர் எப்படி என்னன்னா அடிக்க மாட்டார் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னன்னா அவரோட நம்பிக்கையும் என்னன்னா இது பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் நம்பிக்கை என்னன்னா குறையவே இல்லை, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் ஏன் இப்போ ஸ்டைலை மாத்துறாரு, எதுக்கு தூக்கி போற ஸ்டைலாம் மாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அதெல்லாம் காதல வாங்காம அவர் என்னன்னா ஓகே நம்ம ஸ்டைலை மாத்தி நம்ம கண்டிப்பா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி என்ன ஸ்டைலையும் மாத்துறாரு. ஸ்டைலை மாத்தி என்னன்னா ஒருத்தர் த்ரோ என்னன்னா இது பண்றாரு. அப்ப அவர் தூக்கி போடுறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28.07 மீட்டர் அப்படின்னு நான் சொல்றாங்க. இது ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாரு 88.06 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்ரேஷன் முடிஞ்சு இவரால் கொஞ்ச தூரம் கூட தூக்கி போட முடியாது. இவர் வந்து என்னன்னா அவர் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி என்னன்னா அவர் வச்சிருந்த ரெக்கார்டே என்னன்னா அவரே பிரேக் பண்றாரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம். சரி திரும்பி வந்துட்டாரா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னன்னா குதூகலம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒலிம்பிக்லையும் செலக்ட் ஆகிறேன், ஒலிம்பிக்ல செலக்ட் ஆயினா நேத்து வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி என்னன்னா அந்த கோல்டு மெடலையும் என்னன்னா வின் பண்றாரு. இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ஒலிக்குது ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில இருக்கிற எல்லா மக்களும் என்னன்னா கேட்ட ஒரு ஒரு மக்களும் என்னன்னா அவங்க 100 வருஷமா என்னன்னா நிறைவேறாத ஒரு கனவு வந்து என்னன்னா நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கூகுள்ல இருந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் என்னன்னா தேடப்படுற ஒரு ஆளா யாரு மாறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோப்ரா அப்படின்னு சொல்ற இவர் மாறிட்டு இருக்காரு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் கேட்டாரு, நீ குண்டா இருக்கனால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை உடச்சு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா உன்னோட டிஸ்லோகேட் ஆயிட்டு உங்க ஷோல்டர் உங்களால பழைய மாதிரி தூக்கி போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுலயும் என்னன்னா அவர் ரெக்கார்டே அவர் பிரேக் பண்ணி என்னன்னா ஒலிம்பிக்லயும் வந்து என்னன்னா கோல்டு பிளேலயும் அடிச்சிருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கை வந்து என்னன்னா ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நிறைய பேர் என்னன்னா நிறைய சோப்ரா உருவாக என்னன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறேன். உங்கள் மதன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.